நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன வீடியோ தான் தோட்டத்தில் மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்த சின்னதாக ஒரு டிப்ஸ் முக்கியமாக கொய்யா மாதிரி மரங்களில் வர்ற மாவுப்பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கலாம் என்னோடய கனவு தோட்டத்தில் கொய்யா மரத்தில் இந்த மாவுப்பூச்சி பிரச்சனையை சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு கொய்யா மரத்தில் இந்த பிரச்சனை இருக்கும் போல் இதை கட்டுப்படுத்துறதை பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க நம்ம தோட்டத்தில் நம்மளை ரொம்பவே படுத்துறது இந்த மாவுப்பூச்சிகள் தான் ரகரகமா மாவு பூச்சிகள் வெண்டை செம்பருத்தி மிளகாய் கொய்யான்னு மரம் செடின்னு ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துலயுமே வந்து நம்மளை கதற விடும் நாமளும் வேப்பெண்ணெய் தெளிக்கிறேன் பிரீஜி கரிசல் தெளிக்கிறேன்னு போராடி கடைசியில் செடி தான் கருகி போகுமே தவிர பூச்சி போகாது மாவுப்பூச்சி கொய்யால பார்த்தா அநியாயத்துக்கு வந்து சேரும் கூடவே இந்த எறும்பு கூட்டமும் சேர்ந்து நீ எங்களை தோட்டத்துல இருந்து விரட்டிடுவேன் அப்படின்னு நமக்கே சவால் விடும் இந்த பூச்சிங்க கூட போராடுறது கூட பரவாயில்ல ஆனால் இந்த எறும்புங்க தான் கொஞ்சம் இருக்க பூச்சி தாக்குதலையும் தூக்கிட்டு போய் செடி ஃபுல்லாக பரப்பி விட்டுறோம் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் மாவு பூச்சிக்கு பொதுவாக நம்ம சாதம் அடித்த தண்ணியை தெளித்து கட்டுப்படுத்துகிற முறைகளை பார்த்துருப்போம் இதுவும் கிட்டத்தட்ட அதே முறை தான் சாதம் அடித்த தண்ணிக்கு பதிலாக மைதா மாவு பயன்படுத்த போகிறோம் அவ்வளோதான் சாதம் அடித்த தண்ணி பயன்படுத்துறதுல ஒரு சில சவால்கள் உண்டு கொஞ்சம் பெரிய மரம் இல்லை அதிகமாக பாதிப்பு இருக்கும்போது தெளிக்கிற அளவுக்கு நமக்கு ரெடி பண்ண முடியாது ரெண்டாவது சரியான ஒரு விகிதத்தில் தெளிக்கிறதுக்கு கலவையை ரெடி பண்ண முடியாது தண்ணியை கலக்கிறோன்னு நிறைய ஊற்றி ரொம்ப தண்ணியாக பயிரும் அப்புறம் தெளிச்சும் பலன் இருக்காது இன்னொன்று இப்போ நிறைய பேர் வீட்டில் குக்கர் சாப்பாடு தான் சாதம் அடிக்கிறதுலாம் இல்லை அது மாதிரி சமயங்களில் நம்ம மைதாவை பயன்படுத்திக்கிடலாம் இந்த மைதா மாவு கரைசல் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் நம்ம தேவைக்கேற்ப ஒரு நூறு கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் மைதா மாவு எடுத்துக்கோங்க போஸ்டர் ஓட்டுற பசமாவு மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கிலோ மைதானா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கிலோ மைதாவை போட்டு நல்லா கிளறி ரெடி பண்ணிக்கோங்க மாடி தோட்டத்துக்கு கொஞ்சமாக போதும்னா ஒரு நூறு கிராம் மைதா எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கிடலாம் போது தண்ணி பார்த்தலன்னா கூட கொஞ்சம் விட்டு கிளறி பச மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மைதா கரைசலுங்கிறது ஐந்து சதவீதம் மைதா மிச்சம் தண்ணீர் இதுதான் கணக்கு ஒரு கிலோ மைதா மாவில் ரெடி பண்ண பசையை இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து பயன்படுத்தணும் முக்கியமாக மைதா மாவை தண்ணியில் கலக்கும்போது முதல்ல மைதா மாவை ஒரு பக்கெட்டில் எடுத்து பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு வரணும் தெரியாமல் இருபது லிட்டர் தண்ணி எடுத்து அதில் மைதாவை கொட்டி விட்டுறாதீங்க அப்புறம் அது தனித்தனியாக கட்டி கட்டியாக மதக்கும் அப்புறம் கலவை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ஒரு வழியாகிடுவோம் இந்த ஃபைவ் பர்சன்ட் மைதா சொல்யூஷனை ஒரு பவர் ஸ்ப்ரேயரில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து மாவு பூச்சி பாதிப்பு இருக்க செடியிலையோ மரத்துலேயோ இலைகள் அடியில் நல்லா படுற மாதிரி தெளிக்க வேண்டியதான் செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி நல்லா தெளித்து விடணும் மைதா கரைசல் ஒரு லேயர் மாதிரி இலைகளில் படைஞ்சிக்குவோம் பூச்சிகள் எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும் ஒரு மணி நேரம் காஞ்சதும் இப்படி இலைகள் மேலே மைதா படிஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியும் இப்படி மைதா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால செடியோட ஒளி சேர்க்கை பாதிக்குமான கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் நம்ம ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வெறும் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரேயரில் எடுத்து நல்லா செடியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மைதானெல்லாம் கரைஞ்சி ஓடிடும் ஒரு தடவை லேசாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஊற விட்டுட்டு பிறகு நல்லா தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி தேடியை கழுவி எடுத்துடணும் இலைகளில் மைதா ஒட்டிகிட்டு இருக்காது ஒளிச்சிருக்கையும் சரியாயிரும் அப்புறம் செடியும் ஃப்ரெஷ் ஆயிரும் மாவு பூச்சிலாம் காலியானதுமே எறும்புகள் எல்லாம் தானாகவே அந்த இடத்த காலி பண்ணி போயிடும் மைதா கரைசல் செடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுல நல்ல பலன் இருக்கும் முக்கியமாக கொய்யா செம்பருத்தியில் அதிகளவில் பூச்சி தாக்குதல் இருக்கும்போது இது ரொம்பவே பயன்படும் இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மாவு பூச்சிங்க வரவே வராதானா அதை தோட்டத்தில் உள்ள எறும்புங்கக்கிட்ட தான் கேட்கணும் கண்டிப்பாக கொஞ்ச மாவு மாவுப்பூச்சி தொல்லை ஆரம்பிக்க தான் செய்யும் ஆனால் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மைதா கரைசல் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் இப்போ என்னோடய தோட்டத்தில் கொய்யா மரம் மாவு பூச்சி தொல்லையிலேருந்து தப்பிச்சு நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் மாடி தோட்டத்தில் மிளகாய் மாதிரி செடிகளுக்கு இதை பயன்படுத்தலாம் நல்ல பலன் இருக்கும் செடிகளுக்குன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணி விடுறது நல்லது ஒரு நாள் முழுக்க விட வேணாம் ஒரு சின்ன வீடியோ தான் பூச்சியை கட்டுப்படுத்துறதுல சின்னதாக ஒரு டிப்ஸ் அவ்வளோதான் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் பயன்படும் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி